ஹாய் ஆல், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு சூப். இந்த வாழைத்தண்டு சூப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பியான கன்சிஸ்டன்சியில், ரொம்ப தின்னான கன்சிஸ்டன்சியில் நம்ம குடிக்கக்கூடிய பக்குவத்தில் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த சூப் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. இது வந்து யாரெல்லாம் இந்த சூப் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த டாக்டர் வந்து சிலருக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு உப்புத்தன்மை உடம்புல ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் அந்த உப்புத்தன்மையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அவங்க வந்து இந்த சூப் வந்து அவசியம் எடுத்துக்கணும். அதே போல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, அவங்களும் வந்து இந்த சூப்பை வந்து கன்சியூம் பண்ணணும். இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த வாழைத்தண்டு சூப் யாருக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னாக்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது இந்த வாழைத்தண்டு சூப் தான். இதை வந்து நம்ம சும்மா வெறுமனே எடுத்து இதை மிக்சியில் போட்டு அடித்து குடித்தோன்னா நிச்சயமாக இது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை வந்து மருந்து மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் கொஞ்சம் செலவழித்து இந்த மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டாக்க நமக்கு ரொம்பவும் பிடிக்கவும் கூட, இதை வந்து நம்ம அன்றாடம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு குணமாக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய அதிகமாகவும் இருக்குது. ஸோ இந்த வாழைத்தண்டு சூப் வந்து யார் வேணாலும் குடிக்கலாம், சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது, எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes செய்யக்கூடிய ரெசிபி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் ஹைப்பர் அசிடிட்டி, அதாவது வந்து அமிலம் அதிகமாக சுரக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த நெஞ்சரிச்சல் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி இருக்கவங்க கூட இந்த வாழைத்தண்டு சூப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வாழைத்தண்டு சூப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வாழைத்தண்டு 1, எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு, 250 கிராம், 200 கிராம், அந்த அளவு எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். சீரகம் 2 teaspoons, மிளகு 1 teaspoon, சோம்பு 1 teaspoon, இஞ்சி பூண்டு விழுது 1/2 teaspoon. ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு வாசத்துக்கு தான். இப்போ ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை எடுத்து நம்ம மோரில், அதாவது தண்ணியில் தயிரை கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த வாழைத்தண்டை போட்டு வச்சிடணும். அப்போ தான் நமக்கு கருக்காமல் இருக்கும். மிளகு, சீரகம், சோம்பு இது மூணையும் எடுத்து நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் அதிலே ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வாழைத்தண்டை போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது அரைச்ச உடனேமே இமிடியட்டாகவே நம்ம ஒரு வாணல் வச்சு அதில் 1/2 teaspoon அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு விழுது இது நாலையும் நல்லா போட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு தனித்தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை விழுதாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எண்ணெய் மிதந்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணிவிட்டு அதை 30 to 40 seconds அளவுக்கு வதக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு அந்த ஆயிலோட அந்த மிக்சரோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். 1.5 liter அளவு தண்ணி ஆட் பண்ணணும். நாம் வந்து இந்த இது சூப்பாக தான் குடிக்க போகிறோம், அதனால் வந்து தண்ணி வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 liter இல்லை 2 liter தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் தண்டு சின்னதாக எடுத்தீங்கன்னா 1.5 liter ஆட் பண்ணுங்கள். தண்டு வந்து நல்ல வாழைத்தண்டு பெரிய தண்டாக இருந்ததுனாக்கா 2 to 2.5 liter அளவு தண்ணி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, சோம்பு இதோடைய அமௌண்ட்டையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது சால்ட் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் கொஞ்சம் நமக்கு சால்ட்டோடு வேணும்னா சும்மா ஒரு பிஞ்ச் இல்லை 2 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், அதாவது நம்ம விருப்பம்தான். அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி அதை காட்டலை. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டால் தான் நமக்கு அந்த வாழைத்தண்டில் உள்ள சாறு எல்லாம் இதில் இறங்கும். அதனால் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வேக வச்சிடணும். இந்த சூப் கொதிச்சுட்டே இருக்கும்போது மல்லித்தலையை இதில் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ இது நமக்கு ஆட் பண்ணுறனால இதோட ஃப்ளேவரும் நமக்கு அதில் கிடைக்கும். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா எடுத்து இதை நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம்.
ஒரு பெரிய ஃபில்டரில் இதை ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் வடிகட்டி நம்ம இந்த வெறும் சூப்பை மட்டும் இதை தனியாக எடுத்துக்கிறோம். அந்த வடித்த மிக்சரை நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா சாரையும் வெளியே எடுத்துக்கணும். இப்போ இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே குடிக்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக எடுத்துக்கலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை சும்மாவே நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.